வணக்கம் நண்பர்களே, என்ன பண்ண போறோன்றதை டப்பு டப்புனு சொல்லிடுறேன். இந்த வீடியோ நம்ம வந்து ஒரு வித்தியாசமா இருங்க, நான் உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை படிச்சு காமிச்சிருவோம். இதுல இங்கிலீஷ், இது என்னது என்னமோ போட்டிருக்கீங்களே, மடிவேலி ஹைடன் சீக்கு ஜகரன் போசி பிசி ஜோஜோ மேக்சிகோ, என்னடா என்னடமா போட்டு வச்சிருக்கீங்க, என்னல இது படிக்க முடியல. அது சும்மா படிச்சு காமிச்சேன் கைஸ், அந்த புக்குக்கும் இந்த வீடியோக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க சுத்தி ஒரு இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கண்ணாமூச்சி விளாட போறோம். யாரு கூடனா, தலைவர் ஒருத்தருக்கு இன்னும் சொல்லவே இல்லை, ரூனியா புரோ கூட தான் ஆட போறோம். ஆனா அவருக்கு இப்போ வரைக்கும் தெரியாது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றது. இப்போ நம்ம ரூனியா புரோ கூட கண்ணாமூச்சி ஆட போறோம். அடே, கூட விளாடுறக்கே தெரியாதுண்ணா, அப்புறம் நீ எப்படி தான் விளாட போறேன்னா, இப்போ வரைக்கும் தெரியாது, இதுக்கப்புறம் நான் சொல்லுவேன், இன்னும் சொல்லலை, அதை தான் நான் அப்படி சொன்னேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அவர் வர வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் ஏதாச்சும் புதுசாக டிஃப்ரெண்ட்டாக நம்ம வேணால் பேக் போட்டு எதுன்னு வந்திருக்கோம். இதில் பாருங்க, கேமரா இருக்கு, கேமரா கண்ட்ரோலர் இருக்கா, இதெல்லாம் வச்சு ஒரு திருட்டுத்தனம் பண்ண போறோம். அதெல்லாம் வந்து நான் காமிக்கிறேன் என்ன பண்ண போறேன்னு. எனக்கு கீழே பாவனு தரேன். இப்போ நம்ம கீழே ரெண்டு கையில் எடுத்து, ஐயோ நான் நான் கீழே ரெண்டு கையில் எடுத்து வச்சிருக்கேன், ஐயோ கீழே ரெண்டு கையில் எடுத்து வச்சிருக்கேன், கீழே மேலே எதுவும் இல்லைக்கா, என்கிட்ட இருக்கு இல்லையா ரெண்டு. ஓ சாரி ஏ மச்சா, இப்போ நான் எது பேசினாலும் தப்பாக இருக்குது. இதை நான் எப்படி சொல்கிறது, கேமராவோட மானிட்ரு கேமரா இருக்குது இல்லைங்களா, இந்த கேமரா மானிட்ரு என்னென்னா, இந்த கேமராவை நான் போய் கிளிக் பண்ணோம், இதை தான் அது, இது எடுத்துகிட்டு போய் இப்படி வச்சப்பா, அதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணோமா, இதில் கனெக்ட் ஆகிடும், இது தாங்க இது, வேறு ஒன்றும் இல்லை. அப்படி வச்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே எங்கேருந்து வேணால் ஆப்ரேட் பண்ணி இதை பார்த்துக்கலாம், ஜூம் பண்ணி பார்க்கலாம், நவுத்தி பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பக்கம் ஒன்று, அப்படியே இந்த மூலிக்கு ஒன்று. இப்போ தான் எனக்கு தோணுது, இதை நம்ம அங்கத்தில் கொஞ்சம் ஓப்பனாக வச்சிட்டோம், கொஞ்சம் போய் மறைச்சி வச்சுட்டு வந்துடுவோம். ஏன்னா இப்படியே வச்சுருந்தா ஈஸியாக அவரால் கண்டுபிடிச்சிட முடியும். இந்த பக்கம் வச்சு இப்போ அப்படியே இதையும் கிளிக் பண்ணி, இப்போது இதையும் கிளிக் பண்ணினோம், இப்போது அப்படியே எல்லாம் அப்புறம் கட் பண்ண. நாலு மொழியில் நாலு கேமரா வச்சாச்சு, அடுத்து எங்கே வைக்கலான்னு பார்க்குறப்ப தான் இந்த இடம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இங்கே ஒன்று வச்சு விட்டா எப்படி ஐய் இந்த மாதிரி வரும் நான் நினச்சி கூட பார்க்கலையே, இதை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த மாதிரி இருந்தால் கூட கேமராவை பார்த்துலாம், ஆனால் இந்த மாதிரி இருந்தால் பார்க்கவே முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில். ஏன்னா அந்த மாதிரி கெஸ் பண்ணாதானே, இப்போ நம்ம எல்லா பக்கமும் பார்த்துக்கலாம். இப்போது அஞ்சு கேமரா செட் பண்ணியாச்சு, இன்னும் நம்ம கேமரா எங்கேயாச்சும் செட் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் சுற்றி சுற்றி வந்தால் சுருக்காடா, ஐயா இங்கே பாருங்கள் ஏதோ சுருக்காடலாங்குது, எங்கே எங்கே வைக்கலான்னு நானும் வந்தேன். இதெல்லாம் நம்ம நார்மலாக மேலே இருக்க கேமராவோட பார்த்துடலாம், பார்க்க முடியாத ஒரு இடத்த பார்த்துட்டு இதோ பாருங்கள், ஏதோ உள்ளே சொயின் போது இந்த இடத்துக்குள்ளே எதுவும் வைக்க, அதாவது மேலேருந்து நம்மளால் பார்க்க முடியாது இல்லையா. இது எதுக்கு நான் செட் பண்ணுறேன்னா, ஏமாத்துறதுக்கு தான். அவர் வந்தார்னா இதை வச்சு கொஞ்சம் நேரம் அவர் வச்சு ஃபோன் பண்ணலாம், இந்த பக்கம் போய் இன்னும் இருட்டாக இருக்குது உரமிச்சிருக்கு, ஆ லைட்டு போட்டாச்சு, இங்கே இந்த பக்கமும் போது அப்போனா எந்த மொழியில் வைக்கிறதுன்னு தெரியல. இங்கே உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன் பாருங்க கைஸ், இந்த இடத்துல போயிட்டு இங்கே வந்து நார்மலாக வச்சா தெரிஞ்சிடும். அப்படியே இதை உடச்சிட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஒன் வே கிளாஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த கிளாஸு ஒரு மாயமில்லையே மந்திரமில்லையே பார்த்தீங்களா, மறைஞ்சி போச்சு. இதில் இன்னொரு சந்தேகம் இருக்கும், உள்ளே இருக்கிறது அதாவது அதை மூணதுக்கப்புறம் வெளியே தெரியுமான்னு. தெரியும், இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், கனெக்ட் பண்ணியாச்சு, மானிட்டரை போட்டு இப்போ அப்படியே நான் ஓரமாக போய் நின்று அங்கேருந்து நான் இதை பார்த்தேன்னா, இதை நான் எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி, அதை நீங்களே பாருங்களேன், இப்போ ஓப்பன் பண்ணேன்னா அதோ அங்கே நிற்கிறேன்னா, அங்கேருந்து பார்த்தா கேமரா தெரியாது, ஆனால் கேமராலேருந்து பார்த்தா நான் தெரிவேன், எப்படி நல்லாயிருக்கா, சூப்பர்பா. நம்ம செட் பண்ணியிருக்க கேமரா எதுவுமே தலைவருக்கு தெரியாது. ரூனே ப்ரோ இப்போ வருவார், எப்படின்னா இப்ப நான் தான் போய் அவரை அழைச்சிட்டு வரணும். ஹலோ கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ, சொல்லு ப்ரோ. அது ஒண்ணும் இல்ல ப்ரோ, வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ஒரு பேக் அமைச்சிருப்பேன், அதை அப்படியே சட்டு போட்டு உங்களை இன்ஸ்டால் பண்ணிட்டு டக்குன்னு அமைச்சிருக்கிறேன், அப்படியே இந்த சர்வர் தொட்டு கொஞ்சம் உள்ள வந்துருங்க பாப்போம். நம்ம இன்னைக்கு கண்ணாமூச்சி ஆட போறோம் ப்ரோ. என்ன ப்ரோ குழந்தை மாதிரி கண்ணாமூச்சிலாம் ஆடலாம்னு சொல்லிட்டு கூட்டிருக்க, போன வை ப்ரோ, தூக்கம் வருது. தூக்கம் வருதா ப்ரோ? அதெல்லாம் முடியாது, உள்ள வா, ஆம்பளையா இருந்தா வா, பொம்பளையா இருந்தா வராத. வெயிட் பண்றான், நேர்ல வரண்டா. வெயிட் பண்றான், நான் நேர்ல வரண்டா. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ரூனே ப்ரோக்காக தான் வெயிட் பண்ணுகிறேன், வராரான்னு பாருங்க டப்பு டப்புனே, ரொம்ப வண்டார் வண்டார். இதோ வந்துட்டேன். வந்துட்டீங்களா ப்ரோ? எங்க மேல? ஆ வாங்க 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 வாங்க, கீழ வாங்க கீழ வாங்க ப்ரோ. ரூனே ப்ரோ, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, போன்ல சொன்ன மாதிரி தான், ரெண்டு பேரும் ஒளிஞ்சு புடிச்சு ஆட போறோம். நான் போய் ஒளிவனா, நீங்க கண்டுபிடிக்கணுமா? நீங்க போய் ஒளிவீங்களா, நான் கண்டுபிடிப்பேனா? ஒளிஞ்சு புடிச்சு ஆடுவோமா? அதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டேன் ப்ரோ, நீ வேணால் போயிட்டு எந்தெந்த இடம்லாம் எங்கெங்கே இருக்குன்னு போய் வேணால் சுற்றி பார்த்துக்க ப்ரோ, கரெக்டாக இருக்கும், ஏன்னா நான் பார்த்துட்டேன், நீங்கள் போங்க. நம்ம இதில் எப்படி ஒளியணும், எப்படி எப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்னா, தோ இந்த இடம் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே நம்ம வந்து நின்றுக்கணும். இப்போ நான் பிடிக்க போகிறதுனா ரூனே ப்ரோ இங்கேருந்து போயிடுவார், இப்போ ரூனே ப்ரோ தான், அதாவது நான் தான் பிடிக்க போகிறேன். ரூனே ப்ரோ போயிட்டாரு, கேமரா இருக்கிறது அவருக்கு தெரியாது, நமக்கு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், போயிட்டாரா போயிட்டாரு. இப்போ அப்படியே கேமரா ஓப்பன் பண்ணி எது, ஆ அஞ்சாவது கேமரா, இதான் 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 இதுதான் எல்லா இடத்தையும் காமிக்கும். எங்கே ஆ அது ஓடுறாரு ஓடுறாரு, எங்கே ஓடுறாரு அதுங்காட்டியா, தலைவரே எங்கே ஓடிஞ்சாலும் மாட்டிப்பீங்க, பார்த்துட்டேன்.
ஒரு சில சந்தேகம் வரலாம். என்னன்னா அது எப்படி அவர் அங்கிருந்து உங்ககிட்ட சொல்றாரு, நீ எப்படி அவர் ஒளிஞ்சதுக்கு அப்புறம் போறட்டு. ஆக்சுவலா கால் பேசிதான் விளையாட்டு இருப்போம். அவர் வரலான்னு சொல்லிட்டாரு, நானும் சரி ஜூட் வருகிறேன்னு வந்துட்டேன். அப்படியே கொஞ்சம் தெரியாத மாதிரியே காம்பவுண்ட் அப்படியே இப்படி சுற்றி வந்தனா இந்த எனக்கே டப்புனு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. எந்த மரத்தில் அவர் ஒழிஞ்சாரு ப்ரோ? உன்னைய பார்த்துட்டேன், ஆனால் எந்த மரத்தில் ஒழிஞ்சதுன்னு தெரியல. எங்கே ஒழிஞ்சாருன்னு தெரியலையே. எங்கே எங்கே? ஆ, இந்த மரம் தான், இந்த மரம் தான். இல்லையே, இந்த மரம் கண்டுபிடிச்சேன். இந்த வீட்டு பக்கத்தில் எங்கேயோ உள்ள பார்த்துட்டேன். மரத்து சந்தில் என்ன பண்ணுறீங்கோ? வெளியே வாங்கோ ரூனே ப்ரோ. பார்த்துட்டேன், வெளியே வாப்புறோம், வெளியே வாப்புறோம். தலைவரே, பார்த்துட்டேன்னா அவர் நம்பலை. அப்புறம் சரி உள்ளே போய் ஸ்டாக் கொடுப்போன்ட்டு பொசுன்னு உள்ளே போனா ப்ரோ, வெளியே போகிறோம். பார்த்துட்டேன், மூளையில போய் முட்டை போட்டுங்கிறாரு. இப்ப நம்ம ஒழிய வேண்டிய நேரம். தலைவரே கிளம்புங்க, நான் போய் ஒழியணும். ஓடு 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 ஓடு. ரூனே ப்ரோ, போனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு காமிக்கிறேன். என்கிட்ட இருக்கு இல்லையா எஃப்எஃப்னு போட்டிருக்கு இல்லையா, இது ரெண்டுமே ஃபேக் லாவா ஃபேக் வாட்ரு. அதாவது பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கும், ஆனா ரெண்டுமே ஒரிஜினல் இல்ல. இப்ப இதை உடச்சு எதையாச்சும், என்ன இது ஓட்ட போட்டுக்குச்சு. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது ரெண்டுத்தையும் ஒரு இடத்துல ஊத்தி விட்டு நம்ம லாவா பக்கத்துல போய் உட்காந்துட்டோம்னா அவருக்கு சந்தேகமா வராது. ஏன்னா இப்ப நம்ம லாவா மட்டும் போட்டுன்னு வச்சுக்கோங்க, இங்க எப்படி லாவா வச்சுன்னு ஒரு சந்தேகம் வரும். இப்ப எப்படியோ அவர் எல்லாத்தையும் ஒழுங்கா பாத்துருக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் நம்ம போய் உள்ள உக்காடுறோம். உக்காந்துச்சு, ஐயா கண்ணு படுத்துறது அப்பாடா, உக்காண்டோம். இப்படி உக்காந்ததுக்கு அப்புறம், ஓ ப்ரோ வரலாம் வரலாம், கிளம்பி வரலாம், அங்கிருந்து வரலாம் வரலாம் வா. இங்கேயே முட்டையும் போட்டிருந்தா கடுப்பாக இருக்குமே, அவர் எங்கே வரான்னு பார்த்தே அவங்க கை வேற நம்ம நம்மன்றது. சரி பார்த்துருவோம். பார்க்கறதுல ஒரு ரிஸ்க் என்னன்னா, நம்ம பேர் பக்கத்தில் வந்துட்டான்னா காமிச்சு கொடுத்துருவோம். ஏன்னா நம்ம அப்போ நின்றுருவோம். ரூனே ப்ரோ எங்கே? இப்போ தானே பார்த்தேன், கேமரா மாற்றுறோடனே காணாமல் போயிட்டாரு. ஐயா கண்டுபிடிச்சிட போகிறீங்க, எங்கே போனாலும் தெரிலங்க டக்குன்னு. நல்ல வேலை நம்ம பக்கத்தில் யாரும் இல்லை. கேமராவில் தப்பிங்க விட்டேன், இல்லைனா கரெக்டாக கவனிச்சுட்டு இருப்பேன். என் பக்கத்தில் வரப்போ டப்புன்னு நம்ம குத்த வச்சு உக்காந்துக்கலாம். இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு வேறு தெரியலையா, ரொம்ப நேரமாக குத்த வச்சு உக்காரணும் பொழுதுதே. ஏன் குத்த வச்சே உக்காந்துருந்தேன்? ரொம்ப நேரமாக எப்படியே உக்காந்துருக்கோம். சரி ஓப்பன் பண்ணி கேமரா தான் பார்த்துருன்ட்டு பார்த்தா அதோ பாருங்களேன், சொயின்னு வந்து அந்த வீட்டுக்குள்ளே பூந்தவர் தான் வெளியே வராரு. வந்தாரா, எங்கே போயிட்டு இருக்காருன்னு இல்லையா, ஐயோ நம் பக்கத்தில் தான் வராரு. ஐயோ பாட்டினா பாடா, நல்ல வேலை உக்காண்டேன். பார்த்துருப்பாரோ? யார் பார்த்துருப்பாங்களா? நான் பார்க்கல. ராசா பேரை பார்த்துட்டேன் ராசா, இங்கே தான் எங்கேயோ பேர் காமிச்சுது, ஆனால் எங்கே இருக்கேன்னு தெரியலையே. நீயா வெளியே வந்துட்டேன்னா வலிக்காம கொள்ளுவேன், நானா கண்டுபிடிச்சேன்னா துடிக்க துடிக்க வெட்டுவேன். வெளியே வரையா எப்படி? என்ன உண்மையிலே இல்லையோ, மாட்டிக்கிட்டான். வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. டேய் முட்டக்கண்ணே வெளியே வா. நம்மளை விட இவர் கொஞ்சம் லேட்டு தான். ஏன்னா நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டோம், இவர் ரொம்ப நேரம் டைம் எடுத்து நம்மளை கண்டுபிடிச்சாரு. அது எப்படி சீக்கிரமாக கண்டுபிடிச்சோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். மறுபடியும் அதையாக யூஸ் பண்ணி தான் எங்கே போகிறாருன்னு கண்டுபிடிக்க போகிறோம். எந்த பக்கமும் ஓட முடியாது. பார்த்தீங்க, ஓ டைம் மாற்றிட்டாரா, டைம் ஏன் இருட்டு ஆரம்பிச்சு சொல்லி டைம் மாற்றி விட்டாரு. ஓடவும் முடியாது ஒளியோ. ஐயா திரைப்பட நகர பட்டனை கொடுத்துட்டேன், மறைஞ்சிட்டாரா? போயிட்டு வரேன் ப்ரோ. ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. இருங்க வேறு கேமராவை மாற்றிட்டு வரேன். புப்புச்சுக்கு புப்புச்சுக்கு பிக் பாஸு வந்துட்டம் பேர். இந்த கேமராவில் இல்லைனா அப்போ எந்த கேமராவில் போயிருப்பாருன்னு தெரியலையே. அவசரப்பட்டு பட்டனை கொடுத்துட்டேன், இந்த கேமராவில் மாட்டிக்கினாரு. தலைவரே எப்படி பார்த்தாலும் நமக்கு சுற்றி சுற்றி இந்த கேமராவில். இதை பாருங்க, பேர் மட்டும் காமிச்சிது. ஆ அதோ போகிறார், அதோ போகிறாரு. தலைவரே இங்கே தான் இருக்கீங்களா நீங்கள்? இந்த தடவை உங்களை மிஸ் பண்ணவே மாட்டேன். ரொம்ப நேரமாக இங்கே தான் சுற்றிட்டு நான். ப்ரோ ஒழிஞ்சிட்டியா வரவான்னு கேட்டால் இன்னும் கொஞ்சம் நேரம், கொஞ்சம் நேரம் என்ன தான் பண்ணுறாருன்னு தெரில. இங்கேயே பார்த்துட்டேன் ப்ரோ, ஓடவும் முடியாது ஒழிவும் முடியாது. ரூனே ப்ரோ போய் கொத்தாத்து உரம் பாருங்க, தலைவர் எங்கே உட்காந்தாரு நான் பார்த்துட்டேன். நேராக போயிட்டு உள்ளே போய் அங்கேனோ பண்ணார், ஆனால் எந்த இடத்துல தான் எங்கே போனது தெரில. நமக்கு பேர் மட்டும் தான் காமிச்சிது, அதுவும் கொஞ்சம் நேரத்தில் மறைஞ்சி போச்சு. இது உள்ளே வந்தார் எங்கே? ஐயா கரெக்டாக நடந்தானு தெரியலையே. இருங்க கரெக்டாக இந்தாங்கள் இந்தாங்கள். ஆ இங்கே தான் இங்கே தான், இங்கேருந்து இந்த இடத்துல போயிட்டு இங்கே தான் பேர் ரொம்ப நேரமாக காமிச்சிருந்துச்சு. ஓ இந்த கேட்டு தான் போயிருப்பாரோ. இவ்வளோ மாட்டிக்கிட்டேன், எங்கே காணும்? இப்போ இது உள்ள இல்லைனா அப்போ எங்கே போயிருப்பாரு? நான் நல்லா ஞாபகம் இருக்கு, என்னையே ஒரு சமயத்தில் குழப்பம் பண்ணி விட்டேன். இங்கேருந்து பார்த்தேன், பேர் நல்லா காமிச்சுது, ஆனால் கொஞ்சம் நேரத்தில் மறைஞ்சிது. எனக்கு ஒரு மாதிரி சந்தேகமாகவே இருக்குது, இங்கே தான் இருக்காரா, இல்லை நான் தப்பாக பார்க்குறேனா, இல்லை கரெக்டான இடம் தானா? எதுக்கோ எனக்கு குழப்பமாக இருக்கே. இருங்க திரும்பி பார்ப்போம். இல்லை 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 கரெக்டாக இந்த இடம் தான், கன்ஃபார்மாக தெரியும். இங்கே தான் என்னத்தையோ பண்ணிட்டு இருந்தாரு. எது உள்ள படுத்துட்டு இருக்க ப்ரோ? ரொம்ப நேரமாக இங்கே போட்டு என்னத்தையோ நோண்டிட்டு இருந்தாரு, ஆனால் என்னத்தை தான் என்னமோ பண்ணும் போதே இதுவாக தான் இருக்கணும். இல்லை சரி ரைட்டு, நான் யதார்த்தமாக உள்ளே போவேன். ஒரு பதார்த்தமாக உள்ளே உட்காந்துங்கிறாரு. சரி வந்து பாரு. ஆமாம் ஆய் போடாமல் ஒருத்தர் உட்காந்துட்டு. இந்த இடத்துல ஒன்று நடந்துடுச்சு கைஸ். அது என்னன்னா, இவர் வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன சொன்னாருன்னா, அதை நீ நான் எப்படி சொல்கிறது, அவர் வந்து உடலக என்ன எப்படின்னா, அது எப்படி நீ கண்டுபிடிச்ச, இன்னமும் பிரார்த்தனை பண்ணுறான் இவன் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன்னா அது உள்ள நான் ஒழிஞ்சதை இந்த இடத்துக்கு வந்து நீ இங்கே சுற்றி வந்தால் கூட பரவாயில்ல, எப்படி கரெக்டாக உடச்சுன்னு நம்ம கையில் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு.
நம்ம பார்த்தது நமக்கு மட்டும் தானே தெரியும். வந்து அது தொழில் ரகசியம் ஐயா சாமி. வரண்டா ஐயா சாமி. ப்ரோ அதுக்கெல்லாம் ஒரு திறமை வேணும் ப்ரோ. எனக்கு எங்க என்னோட ஏழாம் அறிவு சொல்லிச்சு, நீங்க இங்கே தான் இருக்கிறீங்கன்ட்டு அதான் வந்தேன். அப்படியே நாலு மணிலையும் கேமரா செட் பண்ணி வச்சிருக்கேன். தோ பாரு ப்ரோ, எங்கே ப்ரோ போகிறா? ப்ரோ 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 ரைட்டு, நான் அதை சொல்லக்கூடாதுன்னு நினச்சா பார்த்துட்டாரா? பார்த்துட்டாருங்க. நான் எதை நான் இதை சும்மா மறைச்சிடலாம், ஏன்னா இதான் மெயின், கண்டுபிடிக்க மாட்டார் அப்படின்னு நினச்சேன். நாலு மூளையை மட்டும் போட்டுக்கலான்னு பார்த்தேன், மாட்டிக்கிட்டேன். மேலே இருந்த கேமரா அப்புறம் சுற்றி இருந்ததெல்லாம் அவனை உடச்சாச்சு. அப்போ இன்னும் ரெண்டு இருக்குது இல்லையா, அதாவது கீழே. அதை நம்ம என்ன பண்ணாலும் கண்டே பிடிக்க முடியாதான். அதையும் ட்விஸ்ட் பண்ணி கேட்டார், இங்கெல்லாம் வச்சா சரி, கீழே காமி கீழே காமினாரா? வேற வழியே இல்லை. சரி வா ப்ரோ, பின்னாடி வா ப்ரோ, நம்ம நேர்மையாக விளாடுவோம். வாப்ரோ வாப்ரோ வாப்ரோ, தோ பாரு ப்ரோ, இந்த இடத்த இதை உடப்புறோம். தோ பாருங்க, இந்த இந்த அதுதான் உட உட நேரம். ஆனால் வாப்ரோ டக்குனே, ஆ அதுதான் உடச்சிட்டாரா? அதை உள்ளே இருக்கு பார்த்தீங்களா, இது வழியாக தான் உங்களை பார்த்தேன். அப்படியே இங்கேருந்து இந்த பக்கம் வந்தால் தோ ஒன்று இருக்கு பாருங்க, மொத்தம் ரெண்டு செட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த இடத்துல. இப்படி தான் உங்களை பார்த்தேன். திரும்பவும் ஆரம்பிக்கிறேன். ஆனா கம்ப்யூட்டர் எதுவுமே அந்த மானிட்டர் எதுவும் இல்லை. நம்ம இப்போ நம்மளதான் கண்டுபிடிக்கணும். ரூடே ப்ரோ ஒளிரன் போயிட்டாரு. அவனை இப்ப முடிஞ்சா கண்டுபிடுறான்னு வேற சவால் வர விட்டுருக்காரு. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? எங்களுக்கே சவாலாடா, கண்ணாமூச்சி வளர்றவங்களே நாங்கடா. கண்ணாமூச்சில கண்டுபிடிச்சி எல்லாரையும் பிடிக்கிறவங்களே நாங்க தான்டா. அதை வரம் பாருங்கடா, எங்க இருக்காருன்னு தெரியல. இதுக்குள்ள ஐ இங்கெல்லாம் கூட ஒழிஞ்சிக்கலாமா? நல்லா இருக்குது இடம். அடுத்து ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோம். அடுத்து 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 ஏன்னா மரத்துக்குள்ளகிறாரான்னு சுற்றி சுற்றி நானும் வரேன். இப்போ நம்ம அப்படியே ஸ்கேன் பண்ணிக்கினே போனோம். எதுவுலையா வச்சிருக்காரா இந்த 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 பொந்து கூட? ஆ இதுலையும் இல்லை, எல்லாத்துலேயும். இந்த வீட்டுக்குள்ளே போகிறதுலேருந்து எல்லாத்துலேயும் போய் செக் பண்ணோம். ஏன்னா அவர் எங்கே வேணா இருக்கலாம். அதே மாதிரியே நானும் சொல்லிட்டேன் ப்ரோ, இந்த மாதிரி உடச்சின்னு செவத்துள்ளே போகிறது இந்த வேலைலாம் வச்சுக்கூடாது. அவங்களாம் எதெல்லாம் ஒளியிறது குத்துக்கிறாங்களோ அதுக்குள்ளே மட்டும் தான் ஒளியணும். ஏன்னா உடச்சின்னு உள்ளே போய் உக்காந்தாலாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அங்கே ஏதோ கேமரா அனுச்சி நம்ம பார்த்துட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். மற்ற இடத்துல நம்ம எங்கிறது கண்டுபிடிக்கிறது? அதனால் சரிக்கு சரி, அவர் போனதுக்கு இதுவாச்சு, நம்ம போனதுக்கு சமம் ஆயிடுச்சு. வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், பொம்மைலாம் கட்டி கொடுக்குறீங்க, சோளம் காட்டு போம்மா. எதையுமே உடைக்கூடாது, மெயினாக உடைக்காமல் விளாட்ணும். இங்கே சுற்றி சுற்றி பார்க்கலாம் மாட்டில். அப்புறம் ஐ தண்ணிக்குள்ளே வந்தால் இது ஒரு இடமா? இது தெரியாமல் போச்சு. இங்கேருந்து வெளியே போ. ஏ ஏ என்ன வெளியே விடுங்கடா, ஒரு சிங்கத்தை கூண்டு உள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்கீங்க, வெளியே விடுங்கடா. என்ன போக முடியலங்க வெளியே? ஒரு சிங்கத்தை கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சு வேடிக்கை பாக்குறீங்க? எங்க தான் போயிருப்பாருன்னு தெரியல. நம்ம கேமரா இருக்கும்போது சப்பையா கண்டுபிடிச்சிட்டோம். இதுல நம்ம சுத்தி சுத்தி தர்றப்பதான் ஊறப்பட்ட இடம். இங்க பாருங்களேன், இது உள்ள வந்து உக்காந்தா தெரியவே தெரியாது, அந்த மாதிரி இருக்கு நிறைய இடம். அப்புறம் சுத்தி 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 வர சாப்பா, இந்த வீட்டுலாம் இதை பாருங்களேன், இங்கெல்லாம் கூட படுத்துக்கலாம் பழுக்குது. நிறைய இடம் அப்போதான் எனக்கு தெரியுது. ஓஹோ இதுல இப்படி இப்படிலாம் இடம் இருக்கான்ட்டு. ஆனால் தலைவர் தான் எங்கே இருக்காருன்னு தெரியல. ரூடே ப்ரோ, எங்கே தான் ப்ரோ இருக்கிற? கண்டே பிடிக்க முடியல. உண்மையிலே ரொம்ப டஃப்பாக இருக்குது. நம்ம பார்க்காத விளாட்றதுனால இந்த இடத்து இந்த இடத்துக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம், அது வரைக்கும் அதுக்கப்புறம் வரவே இல்லை. இந்த சுருகாடு பக்கம் இங்கே கிரேவி ஆட் இருக்குது. இங்கே பாருங்களேன், ஸ்கெலிட்டன் இருக்கும், அவன் இருக்கான், இவன் இருக்கான். இந்த சந்திரகந்தில் எங்கனா பட்டு ஐ ஏதோ டோர் இருக்குது. ஆடா உள் ஆடா பாவீங்களா, இது கூட ஒளிட்டு இடம் தானா? இது தெரியாமல் சுற்றிட்டு இருந்தேன். இதுக்குள்ளே வேணா ஒழிஞ்சிட்டு இருக்காரோ ஒருவேளை? இது உள்ள இருக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா நம்மளே இப்போ தான் பார்க்குறோம், அவர் எங்கேருந்து இதை பார்த்துருக்குறது? ஐயோ எனக்கு தெரிஞ்ச அடுத்த தடவை நம்ம இங்கே தான் ஒளியணும். ஏ தலைவரே என்ன இது? மேலே வாங்க மேலே வாங்க மேலே வாங்க, மாட்டிக்கிட்டே இருப்பாருங்களா? கரெக்டாக போயிட்டு யாரோட சமாதி இது? இது வந்து இவ்வளோ ஸ்கெல்டன்னு நினைக்கிறேன். எவனோட சமாதியே போயிட்டு சுருகாட்டில் வந்து படுத்துனுங்கிற போகிறோம். நீ ஆனால் உள்ளே போய் படுத்துக்கிட்டாருங்க அவரு. நான் வந்து சுருகாட்டில் இருக்கிறேன். இது எந்த சீட்டிங்கும் இல்லை, நம்மளே கண்டுபிடிச்சது. நான் எதார்த்தமாக போனால் மாட்டிக்கினாரு. இப்போ ரூடே ப்ரோ, போ ப்ரோ போ ப்ரோ. அதை கண்டுபிடிச்சிக்கே ஒரு கிட்டத்தட்ட 25 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. எப்படியோ கண்டுபிடிச்சி அமுச்சு விட்டு இப்போ நம்ம போய் ஒளியிற நேரம். இப்போது நான் ஒளிய போகிற இடம் நீங்கள் நினச்சி கூட பார்க்காத மாதிரி ஒரு இடம். இந்த இடத்த பார்த்தோன்னே டேய் என்ன பண்றேன்னு பாக்குறீங்களா? ஒளிஞ்சிட்டு இருக்கேன் சார். என்ன பண்றீங்க? ஒளிஞ்சிட்டு இருக்கம்பா. ஏன்டா ஒளியினா ஒரு மனசாட்சி வேணாமாடா? இப்படிலாம் ஒளிஞ்சா வந்தவனே கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்னு நினைச்சீங்கன்னா ருக்கோஜாரா? ருக்கோஜாரா? நான் சொல்ற மதத்தை திருப்பி சொல்லுங்க. ஓம் கிரீம் கிரீம் காளி, கிரேட் காளி, கருங்காளி, குட்டியா காளி. வந்துட்டா பாருங்க, மாறிட்டேன். இது பத்தல இன்னும் குட்டி வந்துரு வந்துரு வந்துரு. எப்படி இன்னும் கொஞ்சம் குட்டி ஆகிட்டோம் பார்த்தீங்களா? இதான் கைஸ், இப்ப நம்ம அப்படியே குட்டி ஆயிடுவோம். குட்டி ஆயிட்டா கண்ணுக்கு தெரியாதுல்ல. இப்போ நமக்கு இந்த செடி இருக்கு இல்லையா, இது புல்லு கிராஸு. இந்த கிராஸே நமக்கு பெரிய மரம் மாதிரி தான். அதுவும் மரம் இல்லை, பெரிய காட்டுள்ள இருக்கிற மாதிரி தான். இங்கே பாருங்கள், தலைவர் நேராக பறந்து போயின்னு இருக்காரு. அவர் கண்ணுக்கு நம்ம தெரிய மாட்டோம்.
ஹே ருணே ப்ரோ, கீழ இருக்கேன். நான் தான் லிட்டில் முகேஷ். நான் ஜான், உன்னோட ஜான். நான் இதே சைஸ்ல சுத்திட்டு இருந்தா அவரால் இந்த ஜென்மத்துக்கு கண்டே பிடிக்க முடியாது. அவருக்கு இன்னைக்கு ஃபுல்லாக உட்காந்தா கூட அவரால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு இதுவும் நான் சைஸில் இருக்கேன். அவர் சுற்றி சுற்றி என் பக்கத்தில் தான் அதை பாருங்க, என் பக்கத்தில் தான் ஓடுறாரு. தெரியுதா என்னான்னு கூட தெரியல ப்ரோ. நான் தெரியலன்னா இங்கே பாருங்க, அப்போ கிட்ட நான் அவர்கிட்ட சொல்லிருந்தேன், உன் பக்கத்தில் தான் ப்ரோ இருக்கேன், பக்கத்தில் தான் இருக்கேன். நான் சும்மா வெறுப்பத்ததுக்காக சொன்னேன் கண்டுபிடிக்கிறான்னு பார்க்கறதுக்கு. அப்போயும் அவரால் கண்டுபிடிக்க முடியல. எங்கே இருக்காப்பல ஆளு? ரொம்ப நேரமாக சுற்றி சுற்றி வரேன், எங்கேயுமே ஆளை காணோம். எங்கே தான் போனான்னு தெரியல ஆளு. எங்கே இருந்தாலும் வெளியே வந்துடல. இல்லையே நரி, குள்ள நரி. தோபார் தோபார் தோபார், நம்மள தான் தலைவர் கிராஸ் பண்ணி போறாரு. ருணே ப்ரோ பாய். இதில் நம்ம குட்டியானதும் குட்டியானா, குட்டியானது கூட சேர்ந்து ஒன்று இன்னொன்று நடந்திருக்கு. அது என்னன்னா, நம்மளால் ஸ்பீடாகலாம் போக முடியாது, ரொம்ப ஸ்லோவாக தான் போவோம். ரொம்ப நேரமாக இங்கே இருக்கிறோம். சரி அப்படியா போய் ஆட்டை காமிப்போம். கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. அவரும் சுற்றி சுற்றி தேட்டு உண்மையிலே இருக்கிறனா இல்லையான்னு கேட்குற அளவுக்கு போயிடுச்சு. சரி ப்ரோ, உண்மையிலே உள்ளதான் ப்ரோ இருக்கேன், முடிஞ்சால் கண்டுபிடி ப்ரோ கண்டுபிடி அப்படி இப்படி நாலு சும்மா ஹிண்ட்லாம் கொடுத்து விளாட்டுருந்தேன். கடைசி வரைக்கும் அவரால் கண்டுபிடிக்க முடியல. நான் ஒரு வீடு பார்த்தேன் இல்லையா, நான் கூட போகிறப்ப அப்பமா யூஸ் பண்ணலான்ட்டு இருங்க. வர மாதிரி சத்தம் கேட்குது, வந்துருங்க. இதில் போகிறாரு. இதனால் ஸ்பீடாக வேறு மூவ் பண்ண முடியல. இந்தா அது பக்கத்தில் இருக்கே ஒரு பெரிய வீடு. இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு படுத்துக்கிற மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. நம்ம குட்டி கொண்டிருக்கிறோமே, இதில் போய் படுத்துக்க முடியுமா? சும்மாவே போகலான்னு பார்த்தா சும்மாவே உள்ளே வந்துடுறோம். இந்த இடத்துல ஆனா சும்மா ஒரு கெஸுக்காக தான் பண்ணேன். நம்ம ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம ஒழிஞ்சிட்டு இருந்தால் நமக்கும் கடுப்பாக இருக்குது. சரி கண்டுபிடிக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம் தான், ஏன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். அவரோட பேர் காமிச்சிது. சர்ற கீழே வந்து அப்படியே குத்த வச்சே உக்காஞ்சு வந்துட்டேன் கைஸ். இப்படி வந்து இப்படி போட்டேன். வராரு 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 வராரு, ஒரே ஒரு குறுக்கார் வராரு, வழி விடுங்க. உடனே 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 பார்த்துட்டாரான்னு தெரியல. அவருக்கு அங்கேருந்து ஏன்னா நம்ம குத்த வச்சு உக்காண்டா பேர் காமிக்க தலைக்கு மேலே வந்துட்டார். எனக்கு தெரிஞ்சு நம்மளை பார்த்துட்டாருன்னு தான் நினைக்கிறேன். பார்த்துட்டாரு 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 பார்த்துருவாடாது கடலை 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 ஓப்பன் பண்ணிட்டு ஓடினோம் 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 ஓடினோம். ஓப்பன் பண்ணுறாரு ஓப்பன் பண்ணுறாரு. மூளையில் போய் முட்டை போடுறா வாடி, நான் போட்டால் முட்டை குடிக்கொண்டில் வரும். ஏன்னா நம்ம குடிக்கொண்டுக்கிறோம். இங்கே தான் பேர் காமிச்சிது, அதுக்குள்ளே எங்கேயும் காணாமல் போயிட்டுக்கிறாப்லே ஆளு. எங்கே இருந்தாலும் வெளியே வந்துடணும். இந்த இங்கேயும் இல்லை. அப்பாடா கண்டுபிடிக்கல. நான் கூட கண்டுபிடிச்சிடுவாரோன்னு நினச்சேன். தலைவர் கண்ணு தெரியல, போயிட்டாரு. இது ரொம்ப குட்டியாக இருக்குமா என்னன்னு தெரியல. பக்கத்தில் போய் பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்ட்டு. வெளியே போயிட்டாரா? அப்போ உண்மையிலே சந்தேகம்லாம் போயிட்டுக்கிறாரு. பார்த்துட்டாரா? யார் இது? ஏய் யாரோ குட்டியா? ஏய் இது குள்ள நரி, பாத்துட்டேன். மட்டிக்கு நாறு ஒருத்தரி வர காப்பாத்தன. கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் போயிடுச்சு. நம்ம குட்டியானதுக்கு அப்புறம் இங்கே பாருங்க, சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. நம்ம போய் ஒளிஞ்சிட்டா அந்த மாதிரி. இப்போ பேர் மட்டும் தான் காமிக்குது, அதுவும் குத்த வச்சு உக்காஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, சுத்தமாக காமிக்க மாட்டேங்குது. அதனால நான் சும்மா வெளியே வந்து பார்த்தேன். அவர் நம்மளை பிடிச்சிட்டாரு. அதுவும் பிடிக்காம அப்படி கேங்கன்னா பறந்து இருந்து போயிருந்தாருனா இன்னும் ஒரு அரை மணி நேரம் போயிருக்கோம். அவ்வளோதான் மக்களே, எப்படியோ முடிஞ்சிச்சு. என்ன ஒரு நிமிஷம் பண்ணி மெரிக்கலான்னு பார்க்குறாரு தலைவரே. என்ன மெரிக்க முடியாது உங்களால. இங்கே பாருங்க, நான் அப்படியே கொசு மாரி பக்கத்துலேயே வந்து வந்து போவேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனா தான் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியும். அப்புறம் எப்படின்னு மறக்காமல் உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் தெரிவிச்சுட்டு போயிடுங்கோ. மறக்காமல் ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. பாய்.